செல்ல பிராணி போல் மாணவனின் கையில் தவழ்ந்த கொம்பேரிமூக்கன். தீயணைப்பு வீரருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் பாம்பை பிடித்து கெத்து காட்டிய மாணவனின் வீடியோ வைரலாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அத்தியடி தட்டு பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதாகும் லட்சுமணன். இவர் குடும்பத்துடன் திருநெல்வேலி செல்வதற்காக புதிய டூ வீலரில் திருச்செந்தூர் வந்துள்ளார். இந்நிலையில் அங்கு வந்தவர் பேருந்து நிலையம் அருகே டூ வீலரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து குடும்பத்துடன் பேருந்தில் ஏறி சென்றார். இந்த நிலையில் லட்சுமணன் நிறுத்திய டூ வீலரில் திடீரென பாம்பு ஒன்று பூந்துள்ளது. இதனை பார்த்தவர்கள் திருச்செந்தூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பிடிக்க தீவிர முயற்சி எடுத்தனர். ஆனால் பாம்பு வாகனத்தின் உட்பகுதிக்குள் சென்றுவிட்டது. மேலும் டூ வீலரில் சாவி இல்லாததால் உதிரி பாகங்களை கழட்டி பாம்பை பிடிக்க முடியவில்லை. இதனால் பாம்பை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து டூ வீலர் மெக்கானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் சம்பவத்திற்கு வந்து டூ வீலரின் உதிரி பாகங்களை கழட்டினார். அப்போது பாம்பானது டூ வீலர் இருக்கைக்கு கீழே உள்ள பெட்டிக்குள் நுழைந்தது. இதைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினருடன் இருந்த கல்லூரி மாணவன் ஐசக் ராயன் லாவகமாக அந்த பாம்பை பிடித்தார். மேலும் ஐசக் ராயன் என்ற மாணவன் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள புனித சேவியர் கல்லூரியில் விலங்கியல் பிரிவில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஐசக் ராயன் பிடித்த பாம்பை எந்த ஒரு அச்சமின்றி அவரது கையில் வைத்திருந்தார். அந்த பாம்பும் செல்லப்பிராணி போல் அவரிடம் எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் இருந்தது. இதனை அங்கிருந்த பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். இதனையடுத்து அந்த பாம்பை தீயணைப்புத் துறையினரிடம் ஒப்படைத்தார். இந்த பாம்பானது கொம்பேரிமூக்கன் வகையைச் சேர்ந்தது என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர். தற்போது தீயணைப்புத் துறையினருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் பாம்பை பிடித்து தவளவிட்ட மாணவனின் வீடியோ வைரலாகி பாராட்டை குவித்து வருகிறது. செல்ல பிராணி போல் மாணவனின் கையில் தவழ்ந்த கொம்பேரிமூக்கன். தீயணைப்பு வீரருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் பாம்பை பிடித்து கெத்து காட்டிய மாணவனின் வீடியோ வைரலாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அத்தியடி தட்டு பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதாகும் லட்சுமணன். இவர் குடும்பத்துடன் திருநெல்வேலி செல்வதற்காக புதிய டூ வீலரில் திருச்செந்தூர் வந்துள்ளார். இந்நிலையில் அங்கு வந்தவர் பேருந்து நிலையம் அருகே டூ வீலரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து குடும்பத்துடன் பேருந்தில் ஏறி சென்றார். இந்த நிலையில் லட்சுமணன் நிறுத்திய டூ வீலரில் திடீரென பாம்பு ஒன்று பூந்துள்ளது. இதனை பார்த்தவர்கள் திருச்செந்தூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பிடிக்க தீவிர முயற்சி எடுத்தனர். ஆனால் பாம்பு வாகனத்தின் உட்பகுதிக்குள் சென்றுவிட்டது. மேலும் டூ வீலரில் சாவி இல்லாததால் உதிரி பாகங்களை கழட்டி பாம்பை பிடிக்க முடியவில்லை. இதனால் பாம்பை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து டூ வீலர் மெக்கானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் சம்பவத்திற்கு வந்து டூ வீலரின் உதிரி பாகங்களை கழட்டினார். அப்போது பாம்பானது டூ வீலர் இருக்கைக்கு கீழே உள்ள பெட்டிக்குள் நுழைந்தது. இதைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினருடன் இருந்த கல்லூரி மாணவன் ஐசக் ராயன் லாவகமாக அந்த பாம்பை பிடித்தார். மேலும் ஐசக் ராயன் என்ற மாணவன் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள புனித சேவியர் கல்லூரியில் விலங்கியல் பிரிவில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார்.
ஐசக் ராயன் பிடித்த பாம்பை எந்த ஒரு அச்சமின்றி அவரது கையில் வைத்திருந்தார். அந்த பாம்பும் செல்லப்பிராணி போல் அவரிடம் எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் இருந்தது. இதனை அங்கிருந்த பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். இதனையடுத்து அந்த பாம்பை தீயணைப்பு துறையினரிடம் ஒப்படைத்தார். இந்த பாம்பானது கொம்பேரி மூக்கன் வகையைச் சேர்ந்தது என தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். தற்போது தீயணைப்பு துறையினருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் பாம்பை பிடித்து தவளவிட்ட மாணவரின் வீடியோ வைரலாகி பாராட்டை குவித்து வருகிறது. அண்ணா பயர் சர்வீஸ் அப்படி கொடுங்கண்ணே. ஓ நவனுங்கப்பா பயர் சர்வீஸ் கிட்டா ஏ செல்ல பிராணி போல் மாணவனின் கையில் தவழ்ந்த கொம்பேரி மூக்கன். தீயணைப்பு வீரருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் பாம்பை பிடித்து கெத்து காட்டிய மாணவனின் வீடியோ வைரலாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அத்தியடி தட்டு பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதாகும் லட்சுமணன். இவர் குடும்பத்துடன் திருநெல்வேலி செல்வதற்காக புதிய டூ வீலரில் திருச்செந்தூர் வந்துள்ளார். இந்நிலையில் அங்கு வந்தவர் பேருந்து நிலையம் அருகே டூ வீலரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து குடும்பத்துடன் பேருந்தில் ஏறி சென்றார். இந்த நிலையில் லட்சுமணன் நிறுத்திய டூ வீலரில் திடீரென பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனை பார்த்தவர்கள் திருச்செந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பாம்பை பிடிக்க தீவிர முயற்சி எடுத்தனர். ஆனால் பாம்பு வாகனத்தின் உட்பகுதிக்குள் சென்று விட்டது. மேலும் டூ வீலரில் சாவி இல்லாததால் உதிரி பாகங்களை கழட்டி பாம்பை பிடிக்க முடியவில்லை. இதனால் பாம்பை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து டூ வீலர் மெக்கானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் சம்பவத்திற்கு வந்து டூ வீலரின் உதிரி பாகங்களை கழட்டினார். அப்போது பாம்பானது டூ வீலர் இருக்கைக்கு கீழே உள்ள பெட்டிக்குள் நுழைந்தது. இதைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினருடன் இருந்த கல்லூரி மாணவன் ஐசக் ராயன் லாவகமாக அந்த பாம்பை பிடித்தார். மேலும் ஐசக் ராயன் என்ற மாணவன் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள புனித சேவியர் கல்லூரியில் விலங்கியல் பிரிவில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஐசக் ராயன் பிடித்த பாம்பை எந்த ஒரு அச்சமின்றி அவரது கையில் வைத்திருந்தார். அந்த பாம்பும் செல்லப்பிராணி போல் அவரிடம் எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் இருந்தது. இதனை அங்கிருந்த பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். இதனையடுத்து அந்த பாம்பை தீயணைப்பு துறையினரிடம் ஒப்படைத்தார். இந்த பாம்பானது கொம்பேரி மூக்கன் வகையைச் சேர்ந்தது என தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். தற்போது தீயணைப்பு துறையினருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் பாம்பை பிடித்து தவளவிட்ட மாணவரின் வீடியோ வைரலாகி பாராட்டை குவித்து வருகிறது. அண்ணா பயர் சர்வீஸ் அப்படி கொடுங்கண்ணே. ஓ நவனுங்கப்பா பயர் சர்வீஸ் கிட்டா ஏ செல்ல பிராணி போல் மாணவனின் கையில் தவழ்ந்த கொம்பேரி மூக்கன். தீயணைப்பு வீரருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் பாம்பை பிடித்து கெத்து காட்டிய மாணவனின் வீடியோ வைரலாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அத்தியடி தட்டு பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதாகும் லட்சுமணன். இவர் குடும்பத்துடன் திருநெல்வேலி செல்வதற்காக புதிய டூ வீலரில் திருச்செந்தூர் வந்துள்ளார்.
இந்நிலையில் அங்கு வந்தவர் பேருந்து நிலையம் அருகே டூ வீலரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து குடும்பத்துடன் பேருந்தில் ஏறி சென்றார். இந்த நிலையில் லட்சுமணன் நிறுத்திய டூ வீலரில் திடீரென பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனை பார்த்தவர்கள் திருச்செந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பாம்பை பிடிக்க தீவிர முயற்சி எடுத்தனர். ஆனால் பாம்பு வாகனத்தின் உட்பகுதிக்குள் சென்று விட்டது. மேலும் டூ வீலரில் சாவி இல்லாததால் உதிரி பாகங்களை கழட்டி பாம்பை பிடிக்க முடியவில்லை. இதனால் பாம்பை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து டூ வீலர் மெக்கானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் சம்பவத்திற்கு வந்து டூ வீலரின் உதிரி பாகங்களை கழட்டினார். அப்போது பாம்பானது டூ வீலர் இருக்கைக்கு கீழே உள்ள பெட்டிக்குள் நுழைந்தது. இதைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினருடன் இருந்த கல்லூரி மாணவன் ஐசக் ராயன் லாவகமாக அந்த பாம்பை பிடித்தார். மேலும் ஐசக் ராயன் என்ற மாணவன் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள புனித சேவியர் கல்லூரியில் விலங்கியல் பிரிவில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார். ஐசக் ராயன் பிடித்த பாம்பை எந்த ஒரு அச்சமின்றி அவரது கையில் வைத்திருந்தார். அந்த பாம்பும் செல்லப்பிராணி போல் அவரிடம் எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் இருந்தது. இதனை அங்கிருந்த பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். இதனையடுத்து அந்த பாம்பை தீயணைப்பு துறையினரிடம் ஒப்படைத்தார். இந்த பாம்பானது கொம்பேரி மூக்கன் வகையைச் சேர்ந்தது என தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். தற்போது தீயணைப்பு துறையினருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் பாம்பை பிடித்து தவளவிட்ட மாணவனின் வீடியோ வைரலாகி பாராட்டை குவித்து வருகிறது. அண்ணா பயிர் சர்வீஸ் அப்படி கொடுங்க. நான் ஒண்ணுங்க அப்ப பயிர் சர்வீஸ் இருக்குதான். ஏ